Actually, the TA Museum. TA Museum, okay. Upper Zagal Vetri. Okay. Upper Botanical Garden. Okay. Upper Rose Garden Outer View. Super. Boating, in the Pottinga, Pass Zagal Borders, Boating for the Jali Poet Wanga. Yeah, the Vandachi, Nenar, So guys, in the tea factory, tea museum actually, Thottabetta la irundhu nama Ooty pora valiyila irukku. And inga paathina indha Eagle Adventure Zone appingiradha inga dhaan irukku. And indha or tag mari kuduthuruvaanga, entry ticket vandu 10 rupaya. And ulla vandu paathina avar sonna enga guide sonnadha vachi na solren. Ulla poi entry ticket 10 rupaya kuduthinga na ulla vandu or elaka tea tharuvaangala sample ku. And mathapadi tea processing ellame paakalam appdin solliranga. So vaanga paapom. வரும்போது அந்த டீ ஸ்மெல் வந்து வருது. அந்த ஸ்டெப் எனக்கு தெரியல, மேலே இலையா பார்த்தோம், கீழே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அப்படி அரைக்குது. அரைக்கும் போதே அந்த டீ ஸ்மெல் வந்து வருது. போயிட்டு வரும்போதும் பாட்டுக்கு சைஸ் வந்து சின்னதாகிட்டே இருக்கு.
சேம் சைஸ் பார்ட்டிகல்ஸ் ஆகிறப்போ அவங்க வெளியே போட்டுறாங்க. வெளியே போட்டு ஆர்டர் மூலமாக வந்து நல்லா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து பேக்கெட்டிங் மிஷினு, மேலே வந்து பவுடர் போட்டால் கீழே வந்து பேக்கெட்ஸ் வந்து வரும். இந்த பேக்கெட்ஸ் தான் வெளியில் வந்து அவுட்லெட்டில் சேல் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற அவுட்லெட்டில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு சொன்ன டீ வந்து கீழே தான் இருக்குது. ஃப்ரீலாம் இல்லை, 10 ரூபாய் நம்ம அது பே பண்ணியிருக்கோம். ஏழை காசு மாதிரி தான் தூக்கலாம் இருக்குது. நல்லா இருக்கு ஆனா. டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வெளியில் நிறைய அவுட்லெட்ஸ்லாம் இருக்குது. இதில் ஃபுல்லாகவே அந்த டீ அவுட்லெட்ஸாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். மிஸ்டர் பிரதீப், உங்களோட கருத்துக்கள் அந்த டீயை பற்றி. டீ எப்படின்னு சொல்கிறேன், செம்மையாக இருக்குது. பாலில் போடுற டீ கிடையாது, பால் பவுடரில் போடுற டீ. உங்களுக்கு டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே தெரியும். நம்ம பாலில் போட்டால் வந்து அது கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். ஏன்னா பால் போடுறது திக்னஸ் வந்து ஜாஸ்தி போடணும். டீ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல விற்பாங்கன்னு சொன்னால எல்லாமே வந்து இதுதான். இவங்களுடைய ஓன் ப்ராடக்ட்ஸ் அவுட் சைட் தான் இது. உங்களுக்கு பிடிச்சதுன்னா வாங்கிக்கலாம். நம்ம நம்மளுக்கு சாம்பிள் வந்து ஒரே ஒரு டீ தான் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வேறு வேறு வகை எல்லா வகையுமே கொடுக்கும். பட் நம்மளுக்கு வந்து நம்ம கைடு வந்து இன்னொரு இடம் சொல்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. டீக்கும் சாக்லேட்டும் வாங்குறதுக்கு வேறு இடம் நல்ல இடம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா இங்கே வாங்கினா வாங்கிக்கலாம். விளம்பரம்லாம் எதுவும் பண்ணலை, சும்மா சொல்கிறேன் இங்கே இதெல்லாம் இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவாக இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம். இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் பார்த்த டீ ஃபேக்ட்ரியோடு ஒரு இதுவாக தான் இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியும் இருக்குது. அண்ட் உள்ளே வந்து சாக்லேட் ப்ராசஸிங்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்டுவாங்க. மேலேருந்தே நம்ம பார்க்கலாம். அண்ட் சாக்லேட் கீழே அவுட்லெட்ஸும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ரைஸ் பெரிய சாக்லேட் கடைக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். கீழே சாம்பிளுக்கு வந்து டீ கொடுத்த மாதிரி இங்கேயும் சாம்பிளுக்கு ஒரு சாக்லேட் தருவாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய வாங்கடா வாடா. ஓகே. Very seems to be excited. சாக்லேட் நிறைய எல்லாருக்கும் பிடிக்கும் தான். க்யூவில் நின்று பிரசாதம் தான் வாங்கியிருப்போம். சாக்லேட் வாங்கிட்டு இருப்பாங்க. கேமரா மேனுக்கும் கொஞ்சம் வாங்குங்கப்பா. ஆல்மண்ட் சாக்லேட் இங்கே உள்ள பார்த்துட்டு இருக்கா தான் பார்த்தீங்கன்னா சாக்லேட் மேக்கிங் ரொம்ப ஒயிட் சாக்லேட் ஃபுல்லாக பேக்கேஜிங் பண்ணி ஊட்டி ஃபுல்லாக பார்க்குற ஹோம்மேட் சாக்லேட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இதுதான்.
வெளியில சொல்லியிருந்தேன் இல்லையா, சாக்லேட் ஃபேக்டரி முடிச்சுட்டு அண்ட் அவங்களுடைய அவுட்லெட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட அவுட்லெட்ஸ் எல்லாமே